தமிழ் சினிமாவிலே முத்தக்காட்சியில் நடித்த இனியா. முத்தக்காட்சியில் நடித்திருந்தாலும் அந்த ஹீரோ நன்றாக ஒத்துழைத்தார், சுவையான அனுபவத்தை கொடுத்தது. நானும் பணக்கார பெண் தான். நடிகை சாய்பல்லவி தன்னுடைய உடலை காட்டாமல் ஜோதியா மீது கார்த்தி கிண்டலான புகார். நடிகையை கற்பமாக்கிவிட்டு இன்னொரு நடிகையுடன் லிவிங் டுகெதரில் இருக்கும் நடிகர். தொடரும் சினிமா வாரிசுகள். விஜய் டிவி தொகுப்பாளர் மாக்காப்பா ஆனந்த் மீது போலீஸில் புகார். காதலித்து திருமணம் செய்து கொண்ட சாய்விஷ்ணு நடிகை மேகாகாஷை ஜோதியா மீது கார்த்தி கிண்டலான புகார். கார்த்தி சமீபத்தில் கதாநாயகன் நடித்த மெய்யழகன் படத்தை சூர்யாவும் ஜோதியாவும் இணைந்து தயாரித்தார்கள். இந்த படத்தை ரிலீஸ் ஆன பிறகு மூன்று நாள் கழித்து தான் என்னுடைய அண்ணி கார்த்தி பார்த்தார். ஒரு ப்ரொடியூசர் இவ்வளவு காலதாமதமாக தன்னுடைய சொந்த படத்தை பார்ப்பதா என்று ஜோதியாவை கிண்டலாக தாக்கியிருக்கிறார் கார்த்தி. இதேபோல தொடர்ந்து கிராமிய மனம் கொள்ளும் குடும்பத்தன்மையோடு கூடிய படங்களில் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று கார்த்தி அவருடைய அண்ணி ஜோதியா கேட்டுக்கொண்டதாக கார்த்தி ஒரு விழாவில் தெரிவித்தார். நடிகையை கற்பமாக்கிவிட்டு இன்னொரு நடிகையுடன் லிவிங் டுகெதரில் இருக்கும் நடிகர் பிக்பாஸுக்குள் போனார். பிக்பாஸுக்குள் இப்போது போட்டியாளர்களில் ஒருவராக சென்றிருப்பவர் நடிகர் அர்ணவ். பார்ப்பதற்கு அழகாக இருப்பார் இளைஞர். இவர் டிவி சீரியல் நடிக்கும்போது திவ்யா ஸ்ரீதர் என்ற நடிகையுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார். பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணம் செய்து கொண்ட பிறகு கர்ப்பிணியாக இருக்கும்போது திவ்யா ஸ்ரீதரை அர்ணவ் காலால் எட்டி உதைத்திருக்கிறார். ஆனாலும் பொறுமையாக இருந்து கொண்டு குழந்தையை பெற்றெடுத்தார் திவ்யா ஸ்ரீதர். இதற்கிடையில் ஒரு நடிகையுடன் தொடர்பு ஏற்பட்டு குழந்தையும் பெற்றுக்கொண்ட அர்ணவ் இன்னொரு நடிகையுடன் தொடர்பில் இருந்தார். இதன் காரணமாகத்தான் திவ்யா ஸ்ரீதரை வெறுத்திருக்கிறார். இது பற்றி திவ்யா ஸ்ரீதர் போலீஸில் புகார் கொடுத்தார். இதன் காரணமாக போலீசார் கைது செய்து 6 மாதம் சிறையில் அடைத்தார்கள் அர்ணவை. இப்போது மீண்டும் ஜாமீனில் வந்திருக்கிறார் அர்ணவ். இந்த சூழ்நிலையில் வேற ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருக்கிறார் அர்ணவ். இப்போது என்னை கற்பிணியாக்கி குழந்தையும் கொடுத்துவிட்டு இப்போது இன்னொரு நடிகையுடன் தொடர்பில் இருக்கும் அர்ணவ் இப்போது பிக்பாஸுக்குள் சென்றிருக்கிறார் என்று சொல்கிறார் திவ்ய பாரதி. விஜய் டிவி தொகுப்பாளர் மாக்காப்பா ஆனந்த் மீது போலீஸில் புகார். திருச்சி அரியமங்கலத்தில் ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ற பொழுதுபோக்கு விழா நடைபெறுவதாக இருந்தது. இந்த விழாவிலே மாக்காப்பா ஆனந்த், விஜய் டிவி தொகுப்பாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு போலீஸாரிடம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்று அனுமதி வாங்காமல் மருத்துவ முகாம் என்று அனுமதி வாங்கியிருக்கிறார்கள். இதன் காரணமாக போலீஸார் விழா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை சந்தித்து வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். மாக்காப்பா ஆனந்த் உள்ளிட்ட 50 பேர் மீது போலீஸார் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். முறையான அனுமதி இல்லாமல் எப்படி பொழுதுபோக்கு விழா நடத்தலாம் என்று போலீஸார் எஃப்ஐஆரில் குறிப்பிட்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள். தயாரிப்பாளர் வினோத்குமார், இவர் பிரகாஷ்ராஜை வைத்து எனிமி என்ற படத்தையும் மார்க்கண்டனி என்ற படத்தையும் தயாரித்தார். இந்த படத்தில் எந்த படப்பிடிப்பிலிருந்து ஓடினார் என்பதை குறிப்பிடாமல் வினோத்குமார் சொல்லியிருக்கிறார். கேரவனிலிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் பிரகாஷ்ராஜ் என்னுடைய படப்பிடிப்பிலிருந்து ஓட்டம் பிடித்தார். இதன் காரணமாக எனக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. இதுவரையில் இதற்கான விளக்கத்தையும் தரவில்லை, நஷ்ட ஈட்டையும் சரிக்கட்டவில்லை என்று சொல்லியிருக்கிறார் தயாரிப்பாளர் வினோத்ராஜ். இந்திய அணியில் ஆல்ரவுண்டர் கிரிக்கெட்டர் ஷர்துல் தாக்கூர், இவருடைய மனைவி மிருத்தாலி பருக்கர். இவர் வணிகவியல் பட்டத்தில் MA பட்டம் பெற்றவர், வணிகர் குடும்பத்தை சேர்ந்தவர். தன்னுடைய கணவர் கிரிக்கெட் வீரர் மூலம் கோடிக்கணக்கில் வருமானம் கிடைத்தாலும் தானும் சுய தொழிலதிபர் ஆக வேண்டும் என்ற முனைப்பிலே ஒரு பேக்கரி தொடங்கினார். அந்த பேக்கரி நிறுவனத்தின் பெயர் ஆல் ஜாஸ் பேக்கரி. தானே நகரில் இந்த பேக்கரி அவர் தொடங்கினார். த ஆல் ஜாஸ் பேக்கரியை தானேயில் தொடங்கிய கிரிக்கெட் வீரரின் மனைவி அந்த பேக்கரியினுடைய அத்தனை கேக்குகளும் பேக்கரி ஐட்டங்களும் சுவையாகவும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் விற்பனையாயின. இதனால் பல கோடிக்கு சொந்தக்காரி ஆகிவிட்டார் கிரிக்கெட் வீரரின் மனைவி. மித்தாலி இப்போது 23 கோடி ரூபாய்க்கு அதிபதியாகியிருக்கிறார்.
பேக்கரி விற்பனையாளராக மாறிய பிறகு. நடிகை சாய்பல்லவி மருத்துவர் பட்டம் பெற்று சினிமாவில் நடிகையாக ஆனவர். நடிகையான பின் இப்போது கோடிகளில் புரண்டு கொண்டிருக்கிறார். சாய்பல்லவியினுடைய ஒரே லட்சியம் என்ன என்று சொன்னால், தன்னுடைய உடலை காட்டாமல் நடிப்பை மட்டுமே காட்டி படத்தில் நடிப்பேன் என்று உறுதியாக சொல்லி கொண்டிருக்கிறார். சமீபத்தில் அவருடைய சகோதரிக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தார் சாய் பல்லவி. ஆரம்பத்தில் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இப்போது மருத்துவராகியும் சம்பளம் வாங்கி பணத்தை சேர்த்தார். இப்போது நடிகையாகியும் சம்பளம் சேர்த்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் சமீபத்தில் சொன்னார், நானும் பணக்கார பெண் தான், இப்போதும் எங்கள் பகுதி மக்களுக்கு நான் என்னாலான வைதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று பெருமிதத்தோடு சொன்னார் சாய் பல்லவி. அஜித் அரசியலுக்கு வருவாராம். சுசித்ரா சொல்கிறார், பிரபல பின்னணி பாடகி ரேடியோ தொகுப்பாளர் சுசித்ரா நடிகர் கார்த்திக் குமாரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. கார்த்திக் குமாரை பிரிந்தார் சுசித்ரா. அடுத்து ஒரு வக்கீலை திருமணம் செய்து கொள்ள அறிவித்தார். அந்த திருமணம் பொய்யானது, நான் இப்போது வக்கீலுடன் இல்லை என்றும் சுசித்ரா சொன்னார். இப்போது பலரை பற்றி இயக்குநர் சிமயம் கே பாலச்சந்தர் உள்பட பலரை பற்றி அந்தரங்க விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார் சுசித்ரா. சமீபத்தில் அஜித் பற்றி ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் சுசித்ரா. அஜித் ஒரு ஜாலியான ஆள். அஜித் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார். அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் அஜித்திடம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என்று சொல்லியிருக்கிறார் சுசித்ரா. அஜித் இப்போது உடல் மெலிந்து பல கிலோ எடையை குறைத்திருக்கிறார். சமீபத்தில் அவர் குட் பேட் அண்ட் அக்லி என்ற படத்துக்காக ஸ்பெயினுக்கு சென்றிருக்கிறார். அங்கே படப்பிடிப்பு இல்லாத சமயத்திலே தன்னுடைய மனைவி ஷாலினி அஜித்குமாருடன் ஸ்பெயினில் உள்ள சுற்றுலாத்தலங்களை பார்வையிட்டு வருகிறார் அஜித். நான் என்னுடைய காதலனுடன் சுற்றுலா செல்கிறேன் என்று ஸ்பெயினில் அஜித்குமாருடன் எடுத்துக்கொண்ட படங்களை வெளியிட்டிருக்கிறார் ஷாலினி. நெப்போலியன் மகன் திருமணம் கப்பலில் நடக்கிறது. நெப்போலியனுடைய மூத்த மகன் இப்போது 33 வயதாகிறது. அவருக்கு சதை தளர்ச்சி நோய் இருக்கிறது. இதன் காரணமாக அவரால் எழுந்து நடமாட முடியாது. ஆனாலும் அவருக்கு ஒரு நர்ஸு பெண்ணை பார்த்து, அதுவும் தன்னுடைய ஜாதி பெண்ணை பார்த்து அவருக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறார் நெப்போலியன். அவரால் விமானத்தில் பறக்க முடியாது என்ற காரணத்தினால் அமெரிக்காவிலிருந்து ஜப்பானுக்கு கப்பலிலேயே, அதுவும் ஆடம்பர கப்பலில் வந்து கொண்டிருக்கிறார் குடும்பத்தோடு நெப்போலியன். நெப்போலியன் மகன் திருமணத்துக்கு சென்னையிலிருந்து பாண்டியராஜன் குடும்பத்துடன் செல்கிறார். டான்ஸ் மாஸ்டர் கலா செல்கிறார். குஷ்பு மீனா உள்ளிட்ட நடிகைகள் செல்கிறார்கள். தனுஷ் கார்த்தி ஆகியோரும் செல்கிறார்கள். அந்த ஹோட்டலிலேயே நடன விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார் நெப்போலியன். இதன் காரணமாகவே டான்ஸ் மாஸ்டர் குஷ்பு மீனா ஆகியோர் செல்வதாக சொல்கிறார்கள். தன் மகனை சந்தோஷப்படுத்துவதே தன்னுடைய முதல் லட்சியம் என்ற குறிக்கோளோடு செயல்பட்டு வருகிறார் நடிகர் நெப்போலியன். தங்கலான் படத்துக்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு. தங்கலான் படம் இப்போது ஓடிடியில் வெளியாகி இருக்கிறது. இதை எதிர்த்து திருவள்ளூரைச் சேர்ந்த பொற்கொடி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். தங்கலான் படத்தில் புத்த மதத்தை உயர்வாகவும் வைணவ மதத்தை கிண்டலாகவும் வர்ணித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக ஓடிடியிலே அந்த படத்தை வெளியிட்டால் இரு மதக்காரர்களுக்கும் இடையே பயங்கர கலவரம் ஏற்படும். எனவே தங்கலான் படத்தை தடை செய்ய வேண்டும் என்று பொற்கொடி உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்திருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. பிரியாமணி முஸ்தபா என்ற தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார் 2017 ஆண்டில். இப்போது முஸ்தபா துபாயில் தொழிலதிபராக இருக்கிறார். இங்கே திருவனந்தபுரத்திலும் சென்னையிலும் தங்கி படங்களில் எடுத்து கொண்டிருக்கிறார் பிரியாமணி. முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டீர்களே, நீங்கள் இஸ்லாமியராக மாறிவிட்டீர்களா என்று பிரியாமணியிடம் கேட்டதற்கு, இல்லை, இல்லவே இல்லை, நான் இந்துவாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். முஸ்தபாவை நான் திருமணம் செய்து கொண்ட பொழுது ஒரு ஒப்பந்தம் போட்டோம். நீங்கள் உங்கள் மதத்திலே பற்று கொண்டவராக இருக்கிறீர்கள், நான் என் மதத்திலே பற்றி கொண்டவராக இருக்கிறேன். எனவே உங்கள் மதத்தில் நீங்களும் என் மதத்தில் நானும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். இதுதான் நமது விருப்பம். திருமணத்துக்கு குறுக்கே நம்முடைய மதம் வந்துவிடக்கூடாது என்பதில் குறியாக இருக்கிறோம். எனவே நான் இந்துவாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னார் பிரியாமணி. தொடரும் சினிமா வாரிசுகள். தமிழ் சினிமாவிலே சிவாஜி கணேசன் மகன் பிரபு நடிக்க தொடங்கினார். இப்போது பிரபுவின் மகன்
விக்ரம் பிரபு நடித்து கொண்டிருக்கிறார். அதேபோல் நடிகர் ஜெமினேசனின் மகள் ரேகா இந்தி படங்களில் வெற்றி கொடி நாட்டிக்கொண்டிருந்தார். மனோரமாவின் மகனும் சினிமாவில் நடித்தார். நடிகர் ரவிச்சந்திரனின் வாரிசுகளும் சினிமாவில் நடித்தன. இப்போது விஜய், சூர்யா மற்றும் விக்ரம் ஆகியோரின் வாரிசுகளும் சினிமாவில் நடிக்க தொடங்கிவிட்டார்கள். நடிகர் விக்ரமின் மகன் துரு விக்ரம் இரண்டு படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் லைகா தயாரிப்பாளர் இயக்குநராக அவதாரம் எடுத்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகாவின் மகள் தியாவும் ஒரு ஆவணப்படத்தை எடுத்து இயக்குநராகிவிட்டார். முத்தக்காட்சியில் நடித்த இனியா, நடிகை இனியா ஸ்வீட்டி நாட்டி கிரேசி என்ற படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். இந்த படத்தில் கதாநாயகனுடன் ஈச்சி சென்று உதட்டில் முத்தக்காட்சியில் நடித்திருக்கிறார் இனியா. இந்த படத்தை பற்றி பேசும் பொழுது இந்த படம் எனக்கு ஒரு சுவையான அனுபவத்தை கொடுத்தது. இந்த படத்தில் நான் முத்தக்காட்சியில் நடித்திருந்தாலும் அந்த ஹீரோ நன்றாக ஒத்துழைத்தார். இந்த முத்தக்காட்சியை படமாக்கியவர் ஒரு பெண் ஒளிப்பதிவாளர். எனவே பெண் ஒளிப்பதிவாளர் என்னுடைய முத்தக்காட்சியை படமாக்கியது எனக்கு மிகவும் ஆறுதலாகவும் ஒத்துழைப்பாகவும் இருந்தது என்று சொல்கிறார் இனியா. ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படத்தை ராஜசேகர் எழுதி இயக்குகிறார். பிரபல பெண் ஒளிப்பதிவாளர் விஜய் ஸ்ரீ இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றி இருக்கிறார். அருணகிரி இந்த படத்துக்கு இசையமைக்கிறார். முத்தக்காட்சி படத்தில் இடம்பெறுகிறது என்று சொன்னவும் பெண் ஒளிப்பதிவாளர் விஜய் ஸ்ரீ அதற்கென்ன, முத்தக்காட்சியை நான் படகமாக்க மாட்டேனா என்று சொல்லி துணிச்சலாகவும் படமாக்கினார் விஜயஸ்ரீ. பெண் ஒளிப்பாத முத்தக்காட்சியை நான் ஒளிப்பதிவு செய்ய மாட்டேனா என்று சவால் விட்டு அந்த காட்சியை மிகவும் சிறப்பாக ஒளிப்பதிவு செய்தார் பெண் ஒளிப்பதிவாளர் விஜயஸ்ரீ. ஸ்வீட்டி நாட்டி கிரேசி தமிழ் மற்றும் தெலுங்கு மலையாளத்தில் ஒரே நேரத்தில் வெளியாகிறது. ஹிந்தி பிக்பாஸில் சல்மான்கானுக்கு 250 கோடி சம்பளம். தமிழில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். முதல் 2 நாளிலேயே இருவர் அவுட் ஆகிவிட்டார்கள். ஒருவர் ரவீந்திரன் ஃபேட் மேன், இன்னொருவர் சாச்சனா. ஒரு தயாரிப்பாளரும் ஒரு நடிகையும் தொடங்கிய 2 நாட்களில் வெளியேறிவிட்டார்கள். ஃபேட் மேன் தயாரிப்பாளர் ரவீந்தர் உடல்நலம் சரியில்லாததால் வெளியேறினார். இதே போல இந்தியிலே பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார் சல்மான்கான். இவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 12 கோடி ரூபாய். இந்த அடிப்படையிலே பிக்பாஸ் நிகழ்ச்சியில் சல்மான்கானுக்கு 250 கோடி ரூபாய் சம்பளம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இத்தாலியில் தேனிலவை அனுபவிக்கும் நடிகை மேகாகாஷ். நடிகை மேகாகாஷ் சாய் விஷ்ணுவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். சாய் விஷ்ணு முன்னாள் தமிழக அமைச்சரும் மத்திய இணையமைச்சருமான திருநாவுக்கரசரின் மகள். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். காதலித்து திருமணம் செய்து கொண்ட சாய் விஷ்ணு நடிகை மேகா ஆகாஷை டெல்லிக்கு அழைத்து போய் ராகுல் காந்தியின் ஆசியை பெற்று கொடுத்தார் திருநாவுக்கரசர். இப்போது தம்பதிகள் மேகா ஆகாஷ் மற்றும் சாய் விஷ்ணு இத்தாலியில் தேனிலவை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இத்தாலியில் தேனிலவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வீடியோ படங்களை வெளியிட்டிருக்கிறார் மேகா ஆகாஷ். இசையமைப்பாளர் இளையராஜா எம்பி, ஒரிஜினல் பெயர் ஞான தேசிகன். இவரை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது அவருடைய தந்தை ராசையா என்று பெயர் கொடுத்தார். ஆரம்பத்தில் ஞான தேசிகனாயிருந்து பின்னர் பள்ளி பருவத்தில் ராசையாவாக மாறி இப்போது இளையராஜாவாக இசைஞானி வலம் வருகிறார். சீரியலிலிருந்து விலகியது ஏன் நடிகை மஞ்சரி விளக்கம். நடிகை மஞ்சரி கோலங்கள் சீரியலில் நடித்து கொண்டிருந்தார். பிறகு திடீரென்று இவர் காணாமல் போனார். இவருக்கு பதிலாக வேறு ஒரு நடிகை நடித்தார். காரணம் கேட்டதற்கு, கோலங்கள் சீரியலில் நடிக்கும்போது நான் கர்ப்பமாக இருந்தேன், வயது பெரிதாகிக் கொண்டே வந்தது, மூச்சு வாங்கியது, அடிக்கடி மயக்கமுற்றேன், இதன் காரணமாக நானாகவே கோலங்கள் சீரியலிலிருந்து விலகிவிட்டேன் என்று சொல்கிறார் நடிகை மஞ்சரி. டான்ஸ் மாஸ்டர் ஜானிக்கு தேசிய விருது நிறுத்தி வைக்கப்பட்டது. நடன இயக்குனர் ஜானி மாஸ்டர் சிறந்த நடன மாஸ்டராக மத்திய அரசால் தேர்ந்தெடுத்து கௌரவிக்கப்பட இருந்தார். ஆனால் ஜானி மாஸ்டர் மீது ஃபோக்ஸோ சட்டத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் விருது வாங்குவதற்காக நீதிமன்றத்தை அணுகி அவர் ஜாமீனில் வெளிவந்தார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மத்திய அரசு டான்ஸ் மாஸ்டர் ஜானிக்குரிய விருதை திரும்ப பெற்றுக்கொண்டது. நேரில் இதுபோன்ற பரபரப்பான சினிமா தொடர்களை அறிவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.